அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் இருப்பது ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் 15வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் முதலில் ஆர்சிபி அணியை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் ஃபப் டூ ப்ளஸி ஆகிய இரண்டு வீரர்களையும், மூன்றாம் இலக்க வீரராக கமரோன் கிரீன், நான்காம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல், ஐந்தாம் இலக்க வீரராக ராஜர் படிட்டார், ஆறாம் இலக்க வீரராக அஞ்சு ராபர்ட், ஏழாம் இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக், எட்டாம் இலக்க வீரராக அவர்கள் இந்த இடத்திலே மகிபா லேம்ரோர் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த எட்டு வரையான வீரர்கள் துடுப்படுத்தாடக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக காணப்படுவது இந்த இடத்திலே ஆர்சிபண்ணிற்கு மிகவும் ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒன்பதாம் இலக்க வீரராக அல்சார் ஜோசப், பத்தாம் இலக்க வீரராக மைங் டோகார், பன்னெண்டாம் இலக்க வீரராக முகமது சிராஜ் ஆகிய வீரர்களையும், அதே போன்று அவர்கள் பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் போட்டியின் தன்மைக்கேற்ப அவர்கள் ஜாஸ் தயால், விஜயகுமார் பைசாக் மற்றும் கரண் சர்மா ஆகிய மூன்று வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வார்கள். பெரும்பாலும் ஜாஸ் தயால் தான் அவர்கள் போட்டியின் தன்மைக்கேற்ப இம்பேக்ட் பிளேயராக பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் மகிபா லேம்ரோர் அவர்களை அவர்கள் அணியை விட்டு வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதற்கமைய ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்டத்துறை மிகவும் பலமானதாகவும் அவர்களுடைய பந்து வீச்சு துறை தான் சற்று ஒரு கேள்விக்குரிய ஒரு இடமாகவும் காணப்படுது. அதனை அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் தொடக்க வீரர்களாக கே எல் ராகுல், குயின்டன் டீகோக் ஆகிய இரண்டு வீரர்களையும், மூன்றாம் இலக்க வீரராக தேவ்தர் படிக்கல், நான்காம் இலக்க வீரராக மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஐந்தாம் இலக்க வீரராக நிக்கோலஸ் பூரன், ஆறாம் இலக்க வீரராக ஐஸ் பரோனி, ஏழாம் இலக்க வீரராக குர்னல் பாண்டியா ஆகிய வீரர்களையும், அதே போன்று எட்டாம் இலக்க வீரராக மோசின் கான், ஒன்பதாம் இலக்க வீரராக ரவி பிஷ்ணோய், பத்தாம் இலக்க வீரராக நவீன் உல்ஹக், பதினொன்றாம் இலக்க வீரராக மயன் யாதவ் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே போன்று போட்டியின் தன்மைக்கேற்ப துடுப்படுத்தாடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மேலதிகமான ஒரு இம்பிக் பிளேயராக துடுப்பாட்ட வீரருடைய தேவை ஏற்படுமாயின் இந்த இடத்தில் தீபக்கூடா அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பிக் பிளேயர் என்கின்ற முறையில் அவர் சுழற்பந்து வீச்சாளுடைய தேவை ஏற்படுமாயின் இந்த இடத்திலே மணிமாறன் சித்தார்த் அல்லது அமித் மிஸ்ரா ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.